ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, இந்த அடல்ட் படம் தாங்க. இந்த அடல்ட் படத்தை பார்த்து எவ்வளோ பேர் அடிக்ட் ஆகி தன்னுடைய வாழ்க்கையே வந்துட்டு தொலைச்சிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த லாக்டவுன் காலகட்டத்துக்கு அப்புறம் அப்படியே படிப்படியாக இல்லை, ஒரு மலை அளவுக்கு வந்துட்டு ஒரே பாட்டிலே வந்துட்டு பணக்காரன் ஆகிடுவாங்களே, அந்த மாதிரி ஒரே லாக்டவுன்லேயே இந்த அளவுக்கு. இதெல்லாம் எதனால் நடக்குது, எப்படி நமக்கு வந்துட்டு இந்த அடிக்ஷனுக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை எப்படி நிறுத்துறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். எவ்வளோ பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க. இப்போல்லாம் அட போப்பா, இதை பற்றி எவ்வளோ பேர் பேசுகிறாங்க, இதெல்லாம் இப்போல்லாம் ட்ரெண்ட் ஆகி போச்சுப்பா, யாராவது ஒன்று இதை பற்றி பேசுறது, இதை பண்ணாதீங்க அதை பண்ணீங்கன்னு சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கிற முழு விளக்கத்தை சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களே வந்துட்டு யோசிப்பீங்க, கண்டிப்பாக இவன் சொல்கிறதில் ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி. முதல்ல எப்படி நம்ம ஏன் இதுக்கு அடிமையானோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே சரிங்க, நமக்கு ஒரு விஷயம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது, நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதை தான் நம்மளுடைய மூளை வந்துட்டு விரும்பும். அதாவது நம்ம ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையில் ஜெயிச்சு அதுக்கப்புறமா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் டோபமைன், நம்மளோட வந்துட்டு பிரெயினில் சுரக்கக்கூடிய ஒரு அமிலம். ஸோ அது ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்துட்டு எங்கேயுமே போக தேவையில்ல, வீட்லேயே உட்காந்துருக்கீங்க, உங்கள் கையில் வச்சுருக்கிற மொபைலே அந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, அப்போ அது என்ன பண்ணும், அந்த டோபமைனை தேடி தான் போகும் உங்களோட பிரெயின். ஈஸியாக உங்களால் எடுத்துக்க முடியும். இப்போ உங்களுக்கு சாப்பாடு வச்சுருக்கிறாங்க, உங்கள் வந்துட்டு பக்கத்தில் ஒரு சாப்பாடு இருக்குது, அது உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு. தூரத்தில் இருக்கிறதும் நல்ல சாப்பாடு உங்களுக்கு வந்துட்டு அதுவும் பிடிக்கும், ஆனால் பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எதை முதல்ல எடுப்பீங்க? அப்வியஸ்லி உங்களோட பக்கத்தில் இருக்க ரொம்ப பிடிச்சது தான் முதல்ல எடுப்பீங்க. அப்படி இருக்கக்குள்ள அதுதான் நம்ம இந்த மூளையும் செய்துங்க. நமக்கு ஈஸியாக இது நமக்கு வேணும், ஆனால் ஈஸியாக வேணும். நம்மளோட பிரெயினுக்கு இது நல்லதாக கெட்டதான்லாம் தெரியாதுங்க, அதுக்கு தேவை இந்த ஹாப்பினஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பிரெயின் என்ன பண்ணோம்னா, ஈஸி ஆக்சஸ். ஒரு திருமணமாய் நமக்கு வந்துட்டு நிறையா விஷயங்களை கடந்து போய் ஒரு லவ் பண்ணி மற்றவங்களோட மனசை புரிஞ்சிக்கிட்டு ஒரு பார்ட்னர்கிட்ட நம்ம பேசி கிடைக்கக்கூடிய விஷயம் வித்தின் செகண்டில் நம்மளால் வந்துட்டு ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது மொபைலில் அப்படின்ற பட்சத்தில், உடனே நம்மளோட பிரெயின் அதை தேடி தான் ஓடும். இதில் கொடுமையான விஷயம் என்ன தெரியுங்களா, இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அந்த வீடியோ பார்க்கக்குள்ளே நீங்கள் என்ன செய்வீங்க, ஒரு வீடியோ பார்ப்பீங்க. ஒரு வீடியோ பார்த்தோன்னே நீங்கள் ஒரு தடவை வந்துட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுறீங்க, அது முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மறுபடியும் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அதே வீடியோவே பார்க்குறீங்க, அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. அதற்கு அடுத்தது உங்களுக்கு அதே வீடியோவையே பார்க்க தோணாது, வேறு வீடியோ வேறு மாதிரி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி உங்கள் பிரெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், இது எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை, இன்னும் வேறு, இன்னும் வேறு, 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 வேறன்னு போய்கிட்டு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு வீடியோவுக்காக உள்ளே போனது கிட்டத்தட்ட 1000-2000 வீடியோஸை நீங்கள் பார்த்துருவீங்க. ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா 100-200 வீடியோஸையாவது நீங்கள் பார்த்துருவீங்க. அப்போ என்ன நடக்கும்னா, எதுவுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லாமல் போயிடும், ஆடா அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு உங்களுக்கு யாராவது சர்ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காது, ஓ நான் இதை விட இன்னும் பெருசாக எதிர்பார்த்தேன், இது என்ன இவ்வளோதானா, நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு ஆப்பிள் ஃபோனு இந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தேன், நீ என்னடா வந்துட்டு நார்மல் ஆண்ட்ராய்டு ஃபோன் கொடுத்துருக்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு எது கொடுத்தாலும் அதை விட பெட்டராக தான் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்குவீங்களே தவிர உங்களால் வந்துட்டு கம்மியாக ஆட் பண்ணவே முடியாது. குறிப்பாக திருமணமானவர்களுங்க, அவங்க தான் இதில் வந்துட்டு அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது. யங்ஸ்டரும் இதில் அதிகமாக இருக்கிறாங்க, அதே அளவுக்கு வந்துட்டு திருமணமானவர்கள். ஏன், அவங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி இருக்குல்ல, ஒரு பேர் இருக்காங்க, ஸோ அவங்க கூட அவங்க வந்துட்டு இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க ஏன் இதுக்குள்ளே வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஸோ சின்ன வயசில் இந்த மாதிரி பார்த்து பழகி பழகி அவங்களுக்கு அவங்களோட மனைவி கூட இருக்க பிடிக்காது, அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கவே இருக்காது, அவங்க எக்ஸ்ட்ரா வந்துட்டு எதிர்பார்ப்பாங்க. அதாவது இந்த படத்துக்கும் தன்னுடைய மனைவிக்கும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க, என்ன இவங்க எப்படி இருக்காங்க, அதில் பாரு எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இந்த கம்பேர் பண்ணி பார்த்து தன்னுடைய மனைவி கூடயே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். இதனால் தாங்க முக்காவாசிங்க டிவர்ஸ் அப்படின்றது முக்காவாசி நடக்கிறதுக்கு காரணமே இது தான். பட் வெளியில் பெருசாலாம் சொல்லிக்க மாட்டாங்க, ஏன்னா வந்துட்டு கௌரவம் போயிடும் அப்படின்றதுக்காக முக்காவாசி பிரச்சனைகள் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. சரி ஓகே, நம்ம இதிலலாம் இப்படி இருக்கோம், இப்படிலாம் நடக்கும் அப்படின்றது தெரியும். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களால் லீடராக இருக்க முடியாது, உங்களால் வந்துட்டு ஒரு ஆளுமை திறன் கொண்டவராக உங்களால் இருக்க முடியாது, அடிமைகளாக மட்டும்தான் இருக்க முடியும். இப்படி கோபம் வருது இல்லைங்களா, நம்ம அடிமைனா நமக்கு கோபம் வராதா அப்படின்ற மாதிரி தான் கேள்வி இருக்கும். கண்டிப்பாங்க, நீங்கள் சொல்லுங்கள், இப்போ ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல தைரியமாக நீங்கள் பேசுவீங்களான்னு சொல்லுங்கள்,
கண்டிப்பாக பேசவே முடியாது. அந்த இடத்துல தடுமாற்றம் தான் நமக்கு ஏற்படும், நம்ம பேசுறதுக்கு நர்வஸ் ஆகும், பதட்டம் ஏற்படும். இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இப்படி வந்துக்கிட்டே இருந்ததுன்னா நம்மளால் ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. நம்ம ஒரு வேலை எடுக்கிறதுக்காக செய்கிறோம்னா அதை கண்டிப்பாக நம்மளால் வந்துட்டு முடிக்கவே முடியாதுங்க, தப்பாக தான் போய் முடியும். இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த நம்ம வந்துட்டு அடிக்ஷன்னால் நிறையா விஷயங்கள் இருக்குதுங்க. இது மட்டும் கிடையாது, நம்ம குடும்பத்தில் யார் கூடயுமே சந்தோஷமாக பேச முடியாது. ஒரு பெண்களை பார்த்தாலே அவங்கள தவறாக தான் பார்க்க தோணும். இதில் அடிக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு அதுதான் நிலைமை, அப்படி தான் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு விடணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மனசு வச்சா மட்டும்தாங்க இதெல்லாம் விட முடியும். நீங்கள் நான் வந்துட்டு எவ்வளோ வேணால் சொல்லலாம், என்ன வேணால் வந்துட்டு மோட்டிவேஷனை கொடுக்கலாம். இந்த இடத்துல அதை ஃபிசிக்கலாக நீங்கள் கிரவுண்ட்லேருந்து விளையாட போகிறது நீங்கள் தான், அதை எதிர்கொள்ள போகிறது நீங்கள் தான். அப்போ உங்களால் நினச்சா இங்கே முடியாதது அப்படின்றதே கிடையாதுங்க. ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ஒரு ரூமில் இருக்கிறீங்க, அந்த ரூமில் ஒரு செல்ஃபோன் இருக்குது, அந்த செல்ஃபோனில் பார்த்திங்கன்னா நிறையா படங்கள் இருக்குங்க. இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு நிறைய இருக்குது. ஆனால் அந்த செல்ஃபோனை எடுத்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு கையை வெட்டிடுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு அந்த செல்ஃபோனை எடுத்து படம் பார்ப்பீங்களா, இல்லை அந்த செல்ஃபோனை வந்து தொடாமலே தூரமாக நின்றுக்குவீங்களா? என்ன முட்டாள்தனமாக இருக்குது, செல்ஃபோனை வச்சு கையை வெட்டிட்டு வாங்க படம் என்னப்பா பேசுகிற அப்படின்ற மாதிரி கேள்விகள் உங்களுக்குள்ளே வருங்க. அதுக்கு சமம் தாங்க இது எல்லாமே. ஒரு கையை வெட்டிக்கிறது எந்த அளவுக்கு கஷ்டமான விஷயமோ அது ஃபிசிக்கலாக உங்களுக்கு வழி தரக்கூடியது. அதே போல தான் இதுக்கு அடிக்ஷனாக இருக்கிறதும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வழி. உங்களோட வாழ்க்கையே வந்துட்டு சின்ன பெண்ணமாக்கிடும். உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, உங்கள் குடும்பத்து கூட ஒன்றா இருக்க முடியாது, உங்கள் குடும்பத்து கூட சந்தோஷமாக சிரித்து பேச முடியாது, எந்த வித ஆக்டிவிட்டிஸ்லையுமே உங்களால் ஈடுபட முடியாது. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அதாவது இந்த மாதிரி வீடியோலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு பெண்களை எப்போவுமே சரி இதுக்காகவே உருவாக்கப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி தான் காமிப்பாங்க. பெண்களை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க. அவங்கள அந்த வீடியோவிலே பார்க்கக்குள்ளே இழிவுபடுத்துறதும் ரொம்ப வந்துட்டு அப்யூசிங் பண்ணுறதும் இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் இருக்கும். ஏ நீ இதுக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி கிடையாதுங்க. உண்மையாலும் வந்துட்டு இது போன்ற விஷயங்கள் அனைத்துமே ஒரு கணவனும் மனைவியும் இருக்கக்கூடிய விஷயம், அது எல்லாமே புனிதமானது. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடாது. நம்ம நாட்டில் மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு காட்டுறாங்களாம். அதாவது பெண்கள் வந்துட்டு ஒரு பொருட்டே கிடையாது, இதுக்கானவங்க மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை இங்கே மட்டும்தான் காட்டுறாங்களாம். ஆனால் முக்கால்வாசி இது உண்மையாலும் வந்துட்டு அந்த வீடியோ கிடையாது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்துட்டு சொல்கிறாங்க ஆய்வாளர்கள். இது வந்துட்டு நம்மளை அடிமைப்படுத்தணும், நம்ம அடுத்த சிந்தனை உங்களுக்குள்ளே வரக்கூடாது, அடிக்ட் ஆகணும் அப்படின்றதுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த வீடியோஸ் எல்லாமே. அண்ட் அதே சமயம் இது எதுவுமே கோர்வையாக அந்த படத்தில் இருக்கிறது எதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு, லைவு கிடையவே கிடையாதுங்க. எடிட்டிங் எல்லாமே அதில் அப்நார்மலாக நிறையா விஷயங்கள் இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அது நம்ம வெளியிற்படியாக இந்த இடத்துல சொல்ல முடியாது, பட் அது எதுவுமே கிடையாது, ரியாலிட்டி கிடையாது. அவங்க வந்து ஒரு சினிமாவில் எப்படி ஒரு தவறு பண்ணக்குள்ளே கட் பண்ணி எடிட் பண்ணி போடுறாங்க ஒரு வீடியோவாக, ஒரு கோர்வையாக வந்துட்டு முழுமையான ஒரு படமாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் காட்டுறாங்க, அதே மாதிரி தான் இதுவும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே விஷயங்கள் தாங்க நடந்துகிட்ருக்கு. அதனால் அதெல்லாம் உண்மை அப்படின்னு நீங்கள் நம்பி நிறையா விஷயங்களை மாட்டிப்பீங்க. இளைஞர்களோட வாழ்க்கை அழியறதுக்கான முக்கியமான காரணம் போதை, அடிக்ட், இது எல்லாமேங்க. தண்ணியாக இருக்கட்டும், தம்மாக இருக்கட்டும், இங்கே வந்துட்டு நம்மளை அடிக்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. இங்கே வந்துட்டு நிறையா விஷயங்கள் நம்மளை அடிமைப்படுத்துறதுக்காகவே, நம்மளோட சுய சிந்தனைகள் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே நிறைய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கற்பழிப்புகள் நடக்கிறதுக்கான காரணம் என்ன. இந்த மாதிரி வீடியோஸை பார்த்துட்டு எல்லாரையுமே நான் சொல்ல வரல, இந்த மாதிரி வீடியோஸை பார்த்துட்டு ஒரு சிலர்லாம் இந்த போதைக்கு அடிமையானவங்க இந்த மாதிரி வீடியோஸை பார்த்துட்டு தவறான விதத்தில் போய் நடந்துக்கிறது, நிறைய பேர் துன்புறுத்துறது, அப்யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாத்துக்குமே மூளை காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது தாங்க, இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இந்த அடிக்ஷனை இன்னையோடு விட்டுருங்க. இந்த வாழ்க்கை 70 வருஷமோ 80 வருஷமோ 100 வருஷமோ நம்ம வாழ போகிறது, நமக்கு முடிவு அப்படின்றது நமக்கு தெரியும். இன்னும் 1000 வருஷம் 2000 வருஷம்லாம் இங்கே வாழ போகிறது கிடையாது. ஒரு தடவை வாழ்ந்தாலும் ராஜா மாதிரி வாழணும். அதுக்காக வந்துட்டு படத்துலலாம் சொல்கிற மாதிரி நான் எல்லாம் தப்புமே பண்ணுவேன், நான் இறந்ததுக்கப்புறம் நான் ராஜா வர்றதை விட இருக்கக்குள்ளேயே ராஜா வாங்குறேன், அதெல்லாம் படத்துக்கு தாங்க, ப்ராக்டிக்கலுக்காக வந்துட்டு அதெல்லாம் செட்டே ஆகாது. அதனால் நம்ம எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா ஜிம்முக்கு போங்க, உங்களோட வந்துட்டு மைண்டை நல்லா ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி சிந்தனைகள் வரக்குள்ள அதிலிருந்து எங்கே தள்ளி போகணும் அப்படின்றது பாருங்கள். அதிகபட்சமாக இது எங்கே தரமாக ஆரம்பிக்கும் உங்களுக்கு, அதாவது கூட்டம் இல்லாத தனிமையில் மட்டும்தான். முதல் தடவை தனிமையில் ஆரம்பிக்கும், 2வது ஸ்டேஜ் என்ன ஆகும்னா நீங்கள் இதுக்காகவே உங்களை தனிமைப்படுத்திப்பீங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது, இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். இப்போ நம்ம இதனுடைய வந்துட்டு விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதிலிருந்து இன்னும் வெளியில் வர்றது எப்படி அப்படின்றது, இதனால் நிறையா வந்துட்டு விஷயங்கள் நமக்கு நடக்குங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யோசிச்சுட்டு இருக்காங்க, இதெல்லாம் வந்துட்டு நான் மாட்டிக்கிட்டேன் இதிலிருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னு தெரியாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி கொடுங்க. நாளைக்கு இதை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோவோட வரலாம்.